இலங்கையில் இறுதி கட்ட போரின் போது காணாமலாக்கப்பட்டவர்களில் பத்திரிகையாளர் பிரகித் எக்னெலிகுடாவும் ஒருவர். எங்க அப்பா ஒரு பத்திரிகையாளர். எனக்கு 13 வயசு இருந்தப்போ 2010 காணாம போனாரு. நான் அவரை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு அவர்கிட்ட சொல்லாததுக்கு இப்பவும் வருந்துறேன். பல வருஷமா எங்க அப்பாவோட போனுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் அவர்களை எண்ணி ஆதங்கப்படுவதோடு நீதிக்காகவும் போராடுகின்றனர். அவர்களில் பத்திரிகையாளர் பிரகித் எக்னெலிகோடாவின் குடும்பமும் ஒன்று. காணாமலாக்கப்பட்டவர்களில் பலரது குடும்பங்கள் இன்று வரை நிர்க்கதியாக நிற்கின்றன. யாரும் இல்ல, ஒரு கல்லறை கூட இல்ல போய் மலர்களை வச்சு அஞ்சலி பண்றதுக்கு. அவருக்கு என்ன ஆச்சுனே தெரியல, ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இரண்டாயிரத்தி 2009 விடுதலை புலிகளை இலங்கை ராணுவம் வீழ்த்தியது. 30 ஆண்டுகால யுத்தம் முடிவுக்கு வந்தது. சுமார் 1 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். தற்போது உலகிலேயே காணாமல் போனவர்களின் பட்டியலில் இலங்கை முதன்மையிடம் வகிக்கிறது. 1980 முதல் 1 லட்சம் பேர் வரை இலங்கையில் காணாமல் போயுள்ளனர். போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக இரு தரப்பையுமே ஐநா சந்தேகிக்கிறது. ஆனால் இலங்கை அரசு இதனை முற்றிலுமாக மறுக்கிறது. சில தாக்குதல்களுக்கு விடுதலை புலிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இலங்கை ராணுவ துஷ்பிரயோகங்களை எக்னெலிகோடா பகிரங்கமாக விமர்சித்தார். அவர் போரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க முயற்சி பண்ணாரு. ஊடகத்தோட வாயிலா பாதிக்கப்பட்டவர்களோட குரலா செயல்பட்டாரு. அப்போதுள்ள அரச விமர்சிச்சாரு. ராஜபக்ஷ அரச அதிகமாகவே விமர்சிச்சாரு. எங்க அப்பா காணாமலாக்கப்பட்டது தொடர்பா வழக்கு ஒன்று நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டவங்க எல்லாருமே ராணுவத்தில் இருந்தவங்க தான். பிரதீப் எக்னெலிகோடா காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என இலங்கை ராணுவம் மறுக்கிறது. எக்னெலிகோடா காணாமலாக்கப்பட்டது அவரது மனைவியை மனித உரிமை ஆர்வலராக உருவெடுக்க வித்திட்டிருக்கிறது. குடும்பத்தின் இந்த தீவிர செயல்பாட்டால் பாதுகாப்புக்காக ஹரித்தும் அவரது அண்ணனும் சுவிட்சர்லாந்தில் தஞ்சமடைந்துள்ளனர். காணாமலாக்கப்பட்டவங்களால அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த குடும்பமுமே இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா இதனால குழந்தைங்க அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்க அப்பா திரும்பி வந்தாருன்னா கண்டிப்பா அவரை பார்த்து நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்வேன். நான் இதுவரைக்கும் அவர்கிட்ட இதை சொன்னதே இல்லை. ஆதரவு ஏகதாய மட்டும் கேன்னு பெரியலா தீபுமே.